வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 4 கவிதை பிழை உயிர் வகை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். இதற்குரிய பொறிகளான கண், காது, வாய், மூக்கு, உடல் என்னும் 5 உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்து விடுவோம். ஆனால் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த புலன் அறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை. இதை கொண்டு உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னோர் பகுத்தனர். 6வது அறிவு மனத்தால் அறியப்படுவது என்பர். இது தொல்காப்பிய பாடலாகும். இப்பாடலை எழுதியவர் தொல்காப்பியர். இப்பாடலின் ஆசிரியர் தொல்காப்பியர் ஆவார். அவர் நூல் குறிப்பு பற்றி பார்க்கலாம். முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரங்கள், 27 இயல்கள். எழுத்து, சொல், மொழி, இலக்கணம், பொருள், அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறி. பிறப்பியலில் எழுத்துகள் பிறக்கும் இடங்கள் உடல் கூற்றியல் அடிப்படையிலும் அறிவியல் அடிப்படையிலும் அமைந்துள்ளன. ஒன்றறி அதுவே, உற்றறி அதுவேனா ஓர் அறிவு, உற்றறிதுனா தொடுதல் உணர்வு. எடுத்துக்காட்டு புல் மரம். இரண்டறி அதுவே அதனோடு நாவே, முதல் தொடுதல் உற்றறிதுனா தொடுதல். 2 சுவைத்தல் நாக்கு. எடுத்துக்காட்டு சிப்பி, நத்தை. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே என்பது உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். எடுத்துக்காட்டு கரையான், எறும்பு. 4 அதுவே அவற்றோடு கண்ணே, உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். காணல் என்பது காட்சி, கண்ணால் பார்க்கறது. எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி. 5 வதுவே அவற்றோடு செவியே, உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், செவி. எடுத்துக்காட்டு பறவை, விலங்கு. 6 வதுவே அவற்றோடு மனநே என்பது ஆறறிவு, உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். அதாவது மனம் நன்மை எது, தீமை எது, நல்லது எது, கீட்டது என்று பகுத்து ஆராய்தல் மனிதனுடைய மனமாகும். நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்றால், ஒரு உயிரானது தன்னை சுற்றியுள்ளவைகளை எப்படியெல்லாம் அறிந்து கொள்கிறதோ அதை வைத்துதான் அந்த உயிர் எத்தனை அறிவுகள் கொண்டது என்று முன்னோர் பகுத்தனர். நன்றி.